டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ் டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச புரியல இதனால நான் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தனா, ஒரு லவ் லெட்டர் கரெக்டாக எழுதுனா லவ் ஹாப்பியாக இருக்கும், எக்ஸாம் கரெக்டாக எழுதுனா கெரியர் ஹாப்பியாக இருக்கும், இந்த ஷோக்கு ஸ்கிரிப்ட் நான் கரெக்டாக எழுதுனா இந்த ஷோவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா காலை நேரம் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குமே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். வெல், எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தனா, இப்படி நம்ம எதை எழுதுறோமோ நமக்கு மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இவர் எழுத ஆரம்பிச்சார சொல்லியே எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. எஸ், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், உலக நாயகன் அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி த கிங் ஆஃப் கிரைம் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் இவர் தான் அப்படிங்கிறதும் உலகத்துக்கே தெரியும். 1969 எழுத ஆரம்பிச்சவர், கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக எழுதிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1500 நாவல்கள் எழுதியிருக்காரு, 2000 சிறுகதைகள் இவர் எழுதியிருக்காரு. தமிழ் பொன்விழா கொண்டாடின ஒரு எழுத்தாளர்னா அது இவர் தான். தன்னுடைய எளிய கதை சொல்லலால பல வாசகர்களை, அதாவது எல்லா ஏஜ் குரூப்லையுமே அட்ராக்ட் பண்ணி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டவர். அண்ட் இவருடைய நாவல் கடையில் விற்பனைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே க்யூவில் நின்று நானும் ஒரு காப்பியை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வரக்கூடிய வாசகர்களை இவர் சம்பாரிச்சிருக்காரு. அண்ட் இவருடைய பணிக்காக 2010 கலைமாமணி விருது இவருக்காக அறிவிக்கப்பட்டது. இது போக வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இவர் வாங்கியிருக்காரு. இது போக இன்னும் எக்கச்சக்கமான நாவல்கள் எழுதி எல்லா ஏஜ் குரூப்லையும் வாசகர்களை இவர் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், நாவல் உலகின் மன்னன் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களை வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் முன்னாடி இந்த பேப்பர் பேனாலாம் வச்சுக்கிறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை அப்படி ஓரமாக வச்சுருக்கேன் சார். அண்ட் எஸ் சார், வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் வழக்கமாக நான் தான் கூலிங் கிளாஸ்லாம் போடுவேன், நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கீங்க. அண்ட் 53 அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது சார். 53 ஆண்டுகளாக நீங்கள் வந்து எழுதிட்டு இருக்கீங்க, நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 53 நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொன்னால் என்ன சார்? அதாவது 1969 பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கை எழுத ஆரம்பித்தேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்களில் வந்து என்னுடைய கதைகள் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு 2022 அந்த பயணம், நீண்ட பயணம் அது. அந்த பயணத்துக்காக நான் உழைத்த உழைப்பு இருக்கிறதே, அது மிக மிக கடினமான ஒரு உட்பாதையில் தான் நடந்து வந்திருக்கேன் நான். ஏன்னா நான் வந்து இந்த துறைக்கு வந்த புதியதில் வந்து ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் மீறி நாம் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு பிரமிப்பு எனக்குள்ளே இருந்தது. அமரர் தமிழ்வாணன், சுஜாதா போன்றவர்களோட ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் லட்சுமி, இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு இருந்தாங்க. இந்த நிலைமையில் வந்து எதை தொட்டால் வந்து வாசகர்களுக்கு பிடிக்குங்கிறதே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்போ கிரைம் நாவல்கள் வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க, ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. அதாவது ஒரு கொலை நடக்கும், அப்புறம் ஒரு போலீஸ் வரும், ஒரு போலீஸ் நாய் வரும், அப்புறம் அது ஓடும், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணம், ஒரு பெண், இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குற்றம் இருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெண், பணம், பகை, இந்த மூணு தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிறது வந்து தான் எனக்கு மன தோணுச்சு. இருக்கிறதுன்னு மன உள் மன சொல்லிச்சு. அப்போ நான் என்னன்னு பார்த்தேன், இந்த கிரைம் கதைகளோட அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து ஒரு கதையை சொன்னால் அந்த கதை எளிமையாக போய் ஒரு வாசகனை சேரும் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டேன். அதற்கு காரணம், பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர், பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு நான் டீச்சராக இருந்தேன், ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருட காலம் வந்து அந்த சயின்ஸ் டீச்சராக இருந்ததுனால ஒரு மாணவனுக்கு எதை சொன்னால் புரியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளே இருந்தது. அதை வந்து ஒரு வாசகருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிற ஒரு அக்கறையில் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் கலந்தேன். உதாரணத்திற்கு நான் அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ என்ன கூகுள் இருக்குது எல்லாம் எடுத்துடலாம், ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஜீன் தெரப்பின்னு அப்போது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2005 ஜீன் தெரப்பி, ஜீன் மேப் அப்படிங்கிறதெல்லாம் புத்தம் புது வார்த்தைகள், அதுக்கெல்லாம் அர்த்தமே எனக்கு தெரியாது. கோவையில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து, சார் ஐ எம் ராஜேஷ்குமார், நான் ஸ்டோரி ரைட்டர், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் எழுத போகிறேன், ஜீன் தெரப்பி, ஜீன் மேப்பிங் அப்படிங்கிறத பற்றி, இதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து எளிமைப்படுத்தி என்னுடைய வாசகர்களுக்கு நான் யோசிச்சு கதையில் கலந்து அதை நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியணும்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போது சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம், சனி திசையில் இந்த புக்தியில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே தான் ஜீன் மேப்பிங். அதாவது இப்போது உங்களுக்கு வயசு 40,
82 வயசில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதற்கான அறிகுறிகள் வந்து இந்த ஜீனில் தெரியும். இதுதான் ஜீன் மேப்பிங். ஜீன் மேப்பிங்கை சரிப்படுத்துறதுக்கு ஜீன் தெரப்பி. அந்த செல்லை எடுத்துகிட்டு வேறு செல்லை வச்சா அவர் இன்னும் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், லைஃப் வில் பி மோர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கிட்ட சொன்னார். அதுதான் கதையில் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு கதை எழுதுறோம்னா உட்காந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு கொலை நடந்தது போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இதில் எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் அறிவியல் சம்மந்தப்பட்ட இதோட கலந்து கடைசியில் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை கொடுக்கறது. ரெண்டாவது, ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து வாசகர் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லுங்க சொன்னீங்க, ராஜேஷ்குமார் கதைகளை வந்து ஏன் வந்து வாங்குறாங்கன்னு சொன்ன போகும்போது இவர் ஏமாத்த மாட்டார். இவர் கதைகளில் வந்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்கும், ஒரு அறிவியல் செய்தி இருக்கும், ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு வெளியே வருவோம், புத்தகத்திலேருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. அதனால தான் நான் 53 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ ஆம் ரைட்டிங். சூப்பர் சார். எஸ், இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு புக்கு எழுதணும் அப்படின்னா அதுக்கு 10 புக்கு நம்ம படிக்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு சார் சொல்லும்போது ரொம்ப அழகாக தெரியுது. அண்ட் சார், இப்போ சமீபத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னு நீங்களே சொல்லுங்கள் சார். அதாவது இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அவங்க பல வருஷங்களில் பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அசோக மித்திரன், இந்திரா பார்த்த சாரதி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருதுகளை வந்து மிகப்பெரிய கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் என்னையும் கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஒரு விருது கொடுத்தது மிக பெருமையாக இருந்தது. அதை விட மிக பெருமை என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பெண் நீதிபதி அவங்க தான் வந்து அந்த பரிசு கொடுக்கறது சொன்னாங்க. அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ராஜேஷ்குமார் நாங்களுடைய ரசிகை அப்படின்னாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதாவது யாரோ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி சொன்னால் கூட எனக்கு வந்து அது பெரிய ஒரு வியப்பு தோன்றாது. ஆனால் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவங்க இதை சொல்கிறாங்களேங்கும்போது அவர் அந்த மேடையிலேருந்து ஒரு சொன்னார். அதாவது நிறைய பேர் எழுதுகிறாங்க க்ரைம் கதைகள் எழுதுகிறாங்க, ஆனால் ராஜேஷ்குமார் எழுதுகிற க்ரைம் கதைகளுக்கும் மற்றவர்கள் எழுதுகிற கதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் நுணுக்கமான விஷயங்களை கொண்டு போய் ஒரு கதையை நகர்த்து கொண்டு போய் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு எழுதுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவர், அந்த வந்து நான் நிறைய குற்றங்களை பார்த்து அதுக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். இவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான, அதாவது வந்து காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான வழக்குகளையெல்லாம் கோர்த்து இவர் பார்த்ததை தான் வந்து எடுத்து இவர் பண்ணுறார். இவர் அந்த வகையில் இவருக்கு இந்த வாழ்நாள் சாதி விருது கூட நான் மிக 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 பெருமைப்படுகிறேன்னு சொன்னார். எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கான்னு வந்து ஒரு ஆப்பில் எழுதினேன், கதை எழுதினேன். சரி, அதில் நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதுனாங்க, எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த இணையதளம் வந்து அந்த ஆப் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்கள் கதைக்கு வந்து நிறைய வரவேற்பு சார், இதுவரைக்கும் 20 லட்சம் பேர் படிச்சிட்டாங்க. அதாவது வித்தின் 1 மந்தில் படிச்சிட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்ட வந்து ஒரு விஷயந்தான், கொரோனா பற்றி நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது கொரோனா வைரஸ் பற்றி நான் என்ன எழுதலான்னு யோசித்தேன். அப்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து சீனாவில் இருந்து ஆரம்பமாச்சுன்னு சொன்னாங்க. எப்படி ஆரம்பமாக இருக்குன்னு யோசித்தேன். யோசிக்கும்போது இதை வந்து ஒரு நல்ல சயின்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலாக ஏன் இருக்கக்கூடாது, அவன் ஒரு மென்டல் சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்தில் மனிதர்களை தவிர தாவரங்கள் பறவைகள் விலங்குகளுக்கான உலகம் மட்டும் இது அப்படின்னு நினைக்கிறான். மனிதர்கள் மேலே அவனுக்கு ஒரு அவர்ஷன், மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனுடைய விளைவு என்ன பண்ணால், ஒரு அபாயகரமான வைரஸை கண்டுபிடிக்கிறான். இந்த வைரஸை எங்கே கண்டுபிடிச்சா, எங்கே செஞ்சு எங்கே விட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறான். இந்தியாவில் எங்கே தேர்ந்தெடுக்கிறான்னா தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கன்னா சென்னையில், சென்னையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் தேர்ந்தெடுக்கிறான். அங்கே வந்து குட் பெட்டர் பெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, அப்படி ஒரு கம்பெனி கிடையாது, இதை நான் என் கற்பனையை சொல்கிறேன், குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின் அந்த ஃபார்மட்டிக்கல் கம்பெனியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பக்கா மணி மைண்டடவன், அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுறான். அந்த சயின்டிஸ்டுகள்லாம் வர்றாங்க, அவங்க வந்து ரிசர்ச்சாக வர்றாங்க அவெல்லாம். ஆனால் அங்கே வந்து ஒரு அபாயகரமான வைரஸை உருவாக்குறத சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு க்ளூ மூலமாக கண்டுபிடிக்கிறார். ஒரு சின்ன விஷயம் மூலமாக கண்டுபிடிச்சு உலகம் மூலம் பரவுக்கிறது முன்னாடி அதை எப்படி ஒழிக்கிறாருங்கிறத கதை. சூப்பர் சார், சூப்பர் சார். உண்மையாகவே நீங்கள் அவ்வளோ மெனக்கெடல்
கொடுத்துருக்கீங்க அந்த ஒர்க்கில் அப்படின்றது மக்கள் கிட்ட போய் சரியான விகிதத்தில் அது சேர்ந்துருக்கு அப்படின்றதுனால தான் அந்த பாராட்டு உங்களுக்காக குவிஞ்சிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அண்ட் இப்போது இந்த மொமெண்ட்டில் எனக்கு கேட்கணும் என்னென்னா, இந்த எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்போ வந்துச்சு, இல்லை யாருடைய எழுத்து உங்களை ஃபஸ்ட்டு தூண்டியது எழுதுறதுக்கு? அம்மா, நான் உண்மையை சொன்னால் நான் வந்து பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு ஹெச்எம்ஆர் ரிட்டையர் ஆக வேண்டிவேன் நான். ஆனால் அந்த காலம் என்ன செய்தேன்னா, எங்கள் மதர் தான் வந்து இதில் வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அம்மா தான், நான் வந்து 1968 டிகிரி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தேன். அப்போ அம்மாவை பார்க்க வர்றவங்கெல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன உன் பையன் எப்போ பார்த்தாலும் கதை எழுதிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு மளிகை கடைக்கோ ஒரு துணி கடைக்கோ போனால் வந்து 100 ரூபா கிடைக்குமில்ல, அது வந்து ஃபேமிலிக்கு ஆகுமில்ல அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் அவன் நாளைக்கு பெரிய ஒரு எழுத்தாளன் நான் வரமாட்டானா, கல்கி மாதிரி ஜெயகாந்தன் மாதிரி நான் பார்த்த சார் மாதிரி வரமாட்டானா, ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள், எழுதட்டுமே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் வந்து 53 வருஷமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய மனைவியை சொல்லலாம், எப்போ தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் வந்து தாய், தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய ஆரம்பம் 2 பெண்கள் அப்படின்னு, பெண்கள் இல்லாமே பெண்ணால் முடியும் சொல்லுவாங்க அல்லவா. சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு. அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீகம் சமூகம் சார்ந்த சிறுகதைகள் தான் எழுதிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கிரைம் நாவல் அப்படின்னாலே அதனுடைய ராஜாவாக நீங்கள் தான் இருக்கீங்க. எப்படி, எங்கேருந்து அந்த ஒரு டைவர்ஷன் வந்துச்சு? கிரைம் கதைகளை எழுதுனா கூட ஆன்மீகத்தில் வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஈடுபாடு. கடவுள் பக்தி எனக்கு அதிகம், என்னுடைய மனைவிக்கும் அதிகம். இந்த காட் ஃபியரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு அல்லவா, அதாவது கடவுள் இருக்கிறா நம்ம தெரிஞ்சால் தான் ஒருத்தன் ஒழுக்கமாக இருப்பான். அதனாலே வந்து என்ன பண்ணேன்னா, அந்த சம்மந்தப்பட்ட கதைகள் எழுதினேன். அதாவது ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி வந்து நம்மளை ஈர்க்குது. அதுக்கு நீ வந்து நீ கடவுள்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, விதின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, வினை அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, இயற்கைன்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குல்லவா, அதுக்கு ஏதோ பேர் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தெரியாது, ஆனால் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவர் பேர் ராமசாமியோ இல்லை வேறு ஏதோ பேரோ இருக்கட்டும், ஆனால் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கு பயந்தாவது அது இருப்பான். அதனால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு இன்னும். நான் சொல்லுவேன், அந்த ஒரு பயந்தான் இருக்குது. நம்மளை வந்து ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்களே, உப்பு தின்னா அவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லுவாங்க. அது நீ தப்பு பண்ணால் ஒரு தண்டனை காத்துட்டு இருக்கா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், சுய ஒழுக்கம் இருந்தாலே ஒருத்தன் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறதா அந்த கான்செப்டில். அது வந்து நான் டைவெர்ட் ஆகி அதை கிரைம் கலைச்சேன். உண்மையாக வந்து கிரைம் நான் எழுதுகிறேன், கிரைம் எழுதுகிறேன், ஒரு மர்டர் இப்படி நடந்தது, ரத்தம் இப்படி இருந்தது, அவன் இந்த கோணத்தை விழுந்துக்கிறது தான் அப்படிங்கிறலாம் நாங்கள் எழுதுகிறோம். உண்மையிலேயே என் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும். உங்களுக்கா சார்? ஆமாம், ரத்தத்தை பார்த்தா லேசாக கிட்னஸ் வரும் எனக்கு. ஆனால் வந்து எழுதுவேன், ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் சார், ஆரம்ப காலத்தில் நீங்கள் பத்திரிகையில் எழுதின 7ஆம் டெஸ்ட் டியூப் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது 1980 தான் இந்த கதை வெத்தது. தமிழ் வண்ணம் அப்போ உயிரோடு இல்லை, வாடகைக்கு ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினேன். அதனுடைய ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை வந்து, தமிழ் வண்ணனுக்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது, அந்த இடத்துல யாரை எழுதுன நல்லா இருக்கு, ஏன்னா அவர் கிரைம் கதை எழுதியிருக்காரு, யார் எழுதுன நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ராஜேஷ்குமாருங்கிற ஒரு பையன், அப்பா நான் பையன், ராஜேஷ்குமாருங்கிற பையன் வந்து கோயம்புத்தூரில் இருக்காரு, அவன் வந்து இந்த மாதம் வாடகைக்கு ஒரு உயிர்ங்கிற கதையை எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது, கிரைம் கதை அது, அதில் வந்து சயின்ஸ் மேட்ரு ஒன்று வச்சுருக்காரு, அதாவது இறந்து போன இதயத்துக்கு இன்னொரு உடம்புலேருந்து உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனை கதை தான் அது, இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை எழுதி வைக்கலாமேன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய விவாதமே நடந்தது. ஒரு புதுசாக எழுதுறவரை அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், உங்கள் தமிழ்வாணன் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான், அந்த இடத்துல போய் புதுசாக வந்து ஒருத்தர் உட்கார வைக்கிறது எப்படின்னாரு. ஆனால் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாங்க, இல்லை இந்த பையன் நல்லா எழுதுவான், எழுத வைங்கன்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து உடனே தகவல் கொடுத்தாங்க, நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், தகவல் ஃபோனில் வந்தது, எனக்கு பிரமிப்பாக இருந்தது, அவன் எப்படி எழுதணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ நான் இது வந்து நான் மாறுபடணும், அவர் எழுதின பாணியிலே போட்டேன் நல்லா இருக்காது அதுன்னு சொல்லி இந்த கதையில் வந்து ஒரு சயின்ஸ் மேட்டர் கொண்டு வரணும், ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வரணும், அதில் வந்து குற்றங்கள் இருக்கமாக செய்யணும்னு சொல்லி ஒரு கதை எடுத்தேன்.
அதுவும் இந்த கதை தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலும் இந்தியாவில் நடக்கலாம், ஆனால் பின்னணி வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அப்போ நான் புனே பக்கத்தில் இருக்க மண்மாடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் நான் முதலெல்லாம் போயிருக்கேன். அந்த மண்மாடுங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அது அந்த ஏரியாவை கடக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும் இங்கே ஏதாவது ஒரு ஏதாவது கதை நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பேன். அந்த இடத்த எடுத்துக்கிட்டேன் நான். அந்த இடத்துல மண்மாடுங்கிற இடத்துல வந்து பூமியை வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு, இப்படி வந்து நம்ம ஒரு ஊர் இருக்கலவா கீழடின்னு அது மாதிரி அங்கே சோதனை பண்ணும்போது அங்கே வந்து 6 டியூப் கிடைக்குது, டெஸ்ட் டியூப் பித்தளையினாலான அந்த காலத்து டெஸ்ட் டியூப் 6 டியூஸ்ட். இது வந்து என்னுடைய கற்பனை தான், ஒன்று உண்மையாக கிடையாது, கிடைக்குது. அதில் வந்து சில சமஸ்கிருத வார்த்தைகள் மாதிரி வார்த்தைகள் இருக்குது, அதை கொண்டு போய் அந்த ஒரு அந்த ப்ரொஃபஸர் கொண்டு போய் கொடுக்குறாரு. இது தேவநாகரி ரைட்டர்ஸ் படிச்சுட்டு இந்த 6 டெஸ்ட் டியூப்புகளுக்கு பின்னாடி இன்னொரு டெஸ்ட் டியூப் ஒன்று இருக்குது, இந்த 7 டெஸ்ட் டியூப் உள்ள இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதில் ஒரு கண்ணாடிக்கல்ல போட்டு ஒரு வகையான பச்சிலை திரவத்தில் போட்டு சில நாட்கள் வச்சு மாற்றி மாற்றி போட்டு 7வது டெஸ்ட் டியூப்பில் போட்டு எடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய வைரக்கல்லாக மாறும். இது அப்போவே நான் எழுதினேன் 1900 ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் 1980s நான் வந்து ஒரு புதுமையான கதை எழுதினேன். அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா புது ஒரு வெளிச்சம் அந்த பத்திரிக்கை அடித்தது, இல்லை புதுசாக இருக்க இந்த கதை அப்படின்னு சொல்லி. இதில் மர்டர் வருது, ஆனால் வேறு விதமாக மர்டர் வருது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆன பிறகு என்னுடைய புகழ் வெளிச்சமானது, அதை குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்த வெளிச்சம் குண்டிலிட்ட விளக்கு போல் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதுதான் இந்த முதல் தொடர் கதை, முதல் நாவல், இரண்டுமே 1980s வெளிவந்தது என்பது அது உண்மை. சூப்பர் சூப்பர் சார். சார், இப்போ நீங்கள் ஆயிரக்கணக்கான நாவல்கள் எழுதியிருக்கீங்க, ஒவ்வொன்றத்தில் மேபி ஒரு 10 நாவலுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளால் நிலைக்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதுக்கான அந்த ஒரு களம், அந்த ஒரு கரு எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது, எப்படி அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது நான் கதையை வந்து எழுதும்போதே இந்த கதை முதல்ல எழுதியிருக்குமா அப்படிங்கிறத என் மனைவிக்கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி ஒரு கதை எழுத போகிறேன், இந்த கான்செப்டை நான் எழுதியிருக்கேன் நான் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அவங்க, இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் எழுதலன்னு சொல்லி. அதில் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை நான் படிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி போட்டிருப்பாங்க, மனைவியை கொன்ற கணவன், அவளுடைய நடத்தையில் சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருப்பாங்க. அவன் டெய்லி பார்க்குறோம், அவன் போட்டோவையும் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா குத்தினார், அவரை கைது செய்தார்கள், உள்ள ஜெயிலில் போட்டாங்கன்னு இருக்கும். ஆனால் என்னோடய கோணம் அவன் போட்டோவை பார்ப்பேன், இவன் கொலை செய்கிறப்பா தெரியலையே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அந்த நியூஸை படிப்பேன். நியூஸை படிக்கும்போது அவன் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்பேன். அவன் இந்த தொழில் பார்க்குறான், இவன் இந்த தொழில் பார்க்குறாங்கும்போது இதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு போய் அதுக்கு பின்னாடி போய் பார்த்து அங்கே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இவன் பண்ணலங்கிறது கடைசியில் வரும். என்னுடைய இது வந்து நான் வந்து யோசித்து இது மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், இது மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் எங்கள் ஒவ்வொரு கதையும் வித்தியாசப்பட்டுட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் நான் எல்லா கதைகளுமே வந்து நான் வந்து இப்படி நடக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அண்ட் சார், அதே மாதிரி சினிமாவுக்கு வந்து டைட்டில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாவலுக்கு தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1500 தலைப்புகள் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படி சார் நீங்கள் யோசிச்சிங்க, ஒரே தலைப்பு ரிப்பீட்டும் வாங்கக்கூடாது, புதுசு புதுசாக தலைப்பும் இருக்கணும், எப்படி அது யோசிச்சிங்க? அதாவது வந்து ஆடைப்பாதி ஆள்பாதின்னு சொல்லுவாங்க, ஒரு நாவலை படிக்க வைக்கிறத வந்து அதனுடைய டைட்டில் தான். ஆமாம், அந்த டைட்டில் பார்த்த உடனே என்னமோ இருக்குது கதையில் இருக்குதுன்னு சொல்லி. அது காரணம் வந்து அதுக்காகவும் நான் நிறைய வந்து மெனக்கிடுவேன் நான், ஏன்னா ஒரு ஏதோ டைட்டில் கொடுத்துட்டு போகலாமேனு நினைக்க மாட்டேன். இந்த டைட்டிலும் வந்து கதைக்கு வந்து வெற்றிக்கு வந்து உத்தரவாதம், அதுக்காக நிறைய யோசிப்பேன். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு மின்சார சாதனம் இருக்கும், அது ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது பக்கத்தில் அபாயம் தொடாதேன்னு போர்டு போட்டிருப்பாங்க, நான் பார்ப்பேன் இது சாதாரண விஷயம், அபாயம் தொடு அப்படின்னா எப்படி இருக்கும், தெரிஞ்சால் தொடறோம் அபாயம் தொடு அப்படின்னா எப்படி இருக்கும். அப்புறம் மெரினா பீச் போகிறோம், எல்லோரும் வந்து கடலை ராஜேஷ் நான் பார்ப்பேன் எவ்வளோ பெருசாக இருக்குது கடவுள், அது கடல் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி யோசிச்சு பார்க்கும்போது
ஒரு துளி கடல் வச்சா எப்படி இருக்கும், ஒரு துளியில் வந்து கடல் அப்படின்னா என்ன, ஒரு பெண்ணோட மனசை வச்சுக்கலாமா? ஏன்னா ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்ணோட மனசை கண்டுபிடிக்கவே முடியாது. எதை வேணால் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெண்ணோட மனசுக்குள்ளே என்ன இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பெரிய பெரிய இவங்களாம் சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு துளி கடல் அங்கே வந்து ஒரு பெண்ணை மையமாக வச்சு கதை பண்ணால் என்ன அப்படி யோசித்து அந்த அதை நோட் பண்ணிக்குவேன். இது மாதிரி எனக்கு வந்து தோன்றக்கூடியது எல்லாமே, அதாவது இதை பார்த்தீங்கன்னா முரண்பாடு உள்ள டைட்டில்ஸ் தான் எல்லாமே. சூப்பர். அப்போ சாதாரண விஷயங்களாக பார்த்தீங்க, வளைவுகள் ஜாக்கிரதையும் போட்டிருப்பாங்க போர்டு, அது மலைப்பகுதியில் போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு கதை இருக்குது, தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கே எல்லாத்துலேயும் ஒரு க்ரைம் உள்ள எனக்கு இது பொது வழி அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பொது வழி அல்ல, உள்ளே என்னவோ இருக்குது, தடை செய்யப்பட்ட ஏதோ தடை இருக்குது, வளைவுகள் ஏதோ வளைவுகள் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு கதை இருக்குது. இது மாதிரி நாம் பார்க்கக்கூடியது தான், அதை கொஞ்சம் லேசாக மாற்றினா போதும், ஒரு ட்விஸ்ட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் கொடுத்தோன்னா அந்த டைட்டில் வந்து பிரம்மாண்டமாக தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் நான் எழுதிட்டுருக்கேன். சூப்பர் சார். அமேசிங் சார். இப்போ நீங்க உங்களுடைய கற்பனை தான் கதையா அப்படியே வருது, ஒவ்வொன்றும் நான் யோசிச்சு யோசிச்சு எழுதுனேன் அதுக்காக மெனக்கெட்டேன்னு சொன்னீங்க. பட் அதை வந்து எப்படி வேணாலும் எழுதி மக்களை நம்ப வச்சிடலாம் அப்படின்னா அது முடியாது, அதுல லாஜிக் தேவை. பட் உங்களுடைய கதைகள்ல எல்லாத்துலயுமே லாஜிக் இருக்கு, அதை எப்படி நீங்க கொண்டு வரீங்க? இல்லை, நான் வந்து அந்த கதைகளை வந்து எழுதும் போதே வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கதை நிற்குமா நிற்காதா, இதை நான் வந்து சும்மா வந்து ஜல்லி அடியாக என்ன அப்படின்னு யோசிப்பேன். இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் எழுதுவேன். ஒரேடியாக வந்து கற்பனை கதையை எழுதுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. இது நடக்கும் நடக்காது, கேட்டால் அந்த வாழன் பங்கல்லவா, அது மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நான் கையில் எடுப்பேன். அப்போ லாஜிக் வந்து ஈடுபடவே ஈடுபடாது, அப்படி தான் என்னுடைய கான்செப்ட். அப்படி தான் ஒவ்வொரு கதையுமே நான் வந்து அப்படி தான் பண்ணிட்டு போகிறேன். கண்டிப்பாக சார். அதே மாதிரி ஒரு கதை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், ஹீரோ ஜெயிப்பாங்க, வில்லன் தோப்பாங்க, உண்மை ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரியும். என்னதான் கதை சுவாரஸ்யமாக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கதையிலையும். நீங்கள் எப்படி சார் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க ஒவ்வொரு கிளைமேக்ஸும்? அதாவது முதல்ல வந்து நான் சில நேரங்களில் வந்து கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். கிளைமேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்போ கதையை எழுத ஆரம்பிப்பேன். இதுதான் வந்து புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பேன். அப்போ வந்து கதையை வந்து அதுக்கு அதை நோக்கி போகாமல் வேறு பக்கமெல்லாம் கொண்டு போய் கதையை கொண்டு போய் அந்த புள்ளியை நோக்கி நகரும் கதை. வாசகம் அதை மறந்துருப்பார். நான் வந்து ஒரு இடத்துல அதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து அது மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த கதையோட கிளைமேக்ஸும் இது வந்து ஜாயின் ஆகும், அதை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருப்பேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதை வாசகர் கண்டிப்பாக மறந்துடுவார். ஆனால் நடுவில் அது வந்துட்டு போயிட்டு இருக்கோம், அதையும் அவங்க மறந்துடுவாங்க. இதை யார் ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து இவன் தான் கொலையாளன் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் என்னுடைய முடிவை வந்து என் மனைவியால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ரீடர், அவங்க படிப்பாங்க. நான் வந்து கதையை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு அஞ்சு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த கதையை படின்னு கொடுப்பேன். படித்த முடிஞ்ச யாருங்க இது அப்படின்னு நீ சொல்லுன்னு கேட்பேன். இதில் யாராக இருக்க முடியும் அப்படின்னு தெரியலையான்னு கேட்பாங்க. அப்போ நான் பாக்கி அஞ்சு பேர் கொடுங்க, ஆமாங்க கரெக்டாக இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக ரீச் ஆகுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை என்னுடைய மனைவி இவன் தாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா, எந்த இடத்துல டவுட் வந்தது உனக்கு இவன் மேலே எந்த இடத்துல எந்த பேரை எந்த ஒரு சென்டென்ஸை படிக்கும் டவுட் வந்து கேட்பேன். அவங்க இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு டவுட் வந்தது, அந்த இடத்த மாற்றுவேன். அண்ட் நீங்கள் கற்பனையாக எழுதின ஒரு கதை பிற்காலத்தில் அது நிஜத்துலேயே நடந்து எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நிறைய நடந்திருக்குங்க. அதாவது போதை மருந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி நான் நிறைய கதையை நான் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து போதை மருந்துக்கு பழக்கமாகி ராத்திரி நடந்து வந்து தன் பிறந்த குழந்தை மேலேயே கால் வச்சுருக்கார். கால் வச்சு குழந்தை இறந்துருச்சு, எந்த குழந்தை இறந்துருக்கு. அதை வச்சு நான் வந்து பேஸ் பண்ணேன். அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு அந்த கதை. அந்த கதையை ஒருத்தர் சொல்கிறார், சார் எப்படி சார் நீங்கள் எழுதுனீங்க, இது நடந்திருக்கு சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவன் தெரியாதனமாக கால் வச்சுட்டான் சார், நைத்தில் போதையில் எழுந்துச்சு போய் குழந்தை மேலே கால் வச்சுட்டேன் சார், கழுத்து மேலேயே கால் வச்சுட்டான் சார், என்ன சார் பண்ண முடியும், போலீஸுக்கு போக முடியல. ஆனால் போலீஸுக்கு அது தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை. இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இந்த போதை மருந்துகள் வந்த புதுசில். அந்த வகையில் வந்து என்னுடைய பணி வந்து ஒரு கதை எழுதுனா அந்த கதை வந்து ஒரு சாமானிய ஒரு எழுத்தாளருக்கு புரியணும்
அந்த புரியணும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு இலக்கிய பணிதான் இது. சார், அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி சார், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் கதைகள் வந்து இலக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் பரிசே தர்றாங்க. ஆ, தி சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ப்ஸ் அப்படின்னு ஒரு கதை இருக்குது, அதுக்கு வந்து 10 அவார்டு எவ்வளோ கிடச்சிது. அது கிரைம் கதை, பியூர் கிரைம் கதை. அதுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறான். அதை வந்து இலக்கியம்னு ஏற்றுக்கிட்டு அந்த கதைக்கான ஒரு நேர்த்திக்கு ஏற்றுக்கிட்டு கொடுக்க அவன் பரந்த ஒரு மனப்பான்மை இருக்குது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரைம்கள் எழுதிதான் எல்லாமே எல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க. கலைமாமணி விருது வந்து எனக்கே தெரியாது, கலைமாமணி விருது வந்து கிடைக்க போகிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், சன் டிவியில் கீழே போயிட்டுருக்கு, ஸ்க்ராலிங் போயிட்டுருக்கு, ராஜேஷ் குமார் கலைமாமணி விருது. எந்த ராஜேஷ் குமார் நான் யோசிச்சுட்ருக்கேன், எழுத்த கீழே போயிட்டுருக்கு, எழுத்தாளர் ராஜேஷ் குமாருக்கு. சார், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் சிலதெல்லாம் நீங்கள் அந்த ஒன் லைனர்ஸ் இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு ஒரு நிமிஷம் மெய் மறந்து நாங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டோம். அப்படி தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு நாவலை திரைப்படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது எதை சொல்லுவீங்க? அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்கள் நிறைய எனக்கு வருது அழைப்புகள். சார், இந்த கதையை பண்ணால் நல்லா இருக்கும். அதில் முதல் கதை நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா அப்படிங்கிற கதையை வந்து படமாக பண்ணான்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட் நம்பர் 144 அதிரா அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற கதையை வந்து நான் வந்து ஒரு இணையதளத்தில் எழுதினேன். ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டில், ஃப்ளாட் நம்பர் 144னால அது வந்து ஒரு டேஞ்சரான நம்பர். அந்த ஃப்ளாட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு 6 பெண்கள் மரணம் அடைகிறாங்க, டெனண்ட்டாக இருக்கிறவங்க. அந்த 6 மரணங்களும் இயற்கை மரணங்கள், கார்டியோ வேஸ்குலார் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மரணத்தினால அவங்க இறக்குறாங்க. அது நேச்சுரல் டெத் அங்குது. ஏன் அந்த மரணங்கள் நடக்குதுங்க? அதிரா அப்பார்ட்மெண்ட், அதிரா அப்பார்ட்மெண்ட்னா என்ன? அதிராங்கிறது வந்து அருளானந்தம், திருமூர்த்தி, ராவணன் அப்படிங்கிற 3 பேருடைய ரியல் எஸ்டேட் ஓனர்களோட பேர் அதிரா அப்பார்ட்மெண்ட். 3 பேரோட முதல் எழுத்து அதிரா அப்பார்ட்மெண்ட். இந்த 3 பேருக்கும் இந்த அதிரா அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன கனெக்ஷனு, ஏன் சாகுறாங்க அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வந்து கிட்டத்தட்ட 69 வாரங்கள் அந்த கதை எழுதி அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த தொடர். அதுவும் வந்து திரைப்படமாக பண்ணலான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சினிமாக்கரான என்னுடைய கதைகள் எல்லாமே சினிமாக்கரான கதைகள் தான். நான் எழுதும்போதே வந்து இப்படி தான் ஆரம்பிப்பேன், சினிமாவை எப்படி ஆரம்பிக்குதோ அது மாதிரி ஆரம்பிப்பேன், விசுவலைஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு மலை போகாத 2 மதியில் வந்து ஒரு ஜீப் வேகமாக போயிட்டுருக்கு, போகும்போது நடுவில் ரோட்டோரத்தில் வந்து மூங்கில் கம்மி போடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, செக் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் போலீஸுக்கு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு வேன் வருது, அந்த வேன்லேருந்து இறங்கி ஒருத்தன் வந்து செக் போஸ்ட் கம்பத்தை எடு, உனக்கு 2000 ரூபாய் தர்றாங்கிறான். நான் முடியாதுன்னே. அப்புறம் 20,000 சொல்கிறான், அப்புறம் 2 லேக்ஸ் தர்றான், அப்புறம் நிறைய பணம் எடுத்து ஒரு பை நிறைய தர்றான். எனக்கு பயமாக இருக்குது சார், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே வாங்குவான், அந்த கம்பத்தை அடிச்சுட்டு போயிடுறான். இது மாதிரி ஃபஸ்ட்டு சீனே இது மாதிரி வந்து சொல்லும்போது சார் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு ரைட்டர் டைரக்டர் 2 பேர் ட்ராவல் பண்ணால் படம் சக்ஸஸுங்க. அண்ட் சார், இந்த 53 இயர்ஸ் இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் ஒரே ஒரு புக்கு தான் எழுதியிருக்கீங்க, என்னை நான் சந்தித்தேன் அப்படின்ட்டு. அந்த புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் அப்படிங்கிற பேரை விட ராஜகோபால் அப்படிங்கிற பேர் தான் நாங்கள் அடிக்கடி வந்து நாங்கள் படிக்கிறோம். ஸோ உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ராஜகோபால் பற்றி சொல்லுங்கள் சார். அதான் ராஜகோபாலங்கிற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கணும், ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு நினச்சிக்குவேன். ஆனால் இந்த ராஜேஷ்குமாரங்க வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கதை எழுதுதான் பிடிக்கும். எங்களுக்குள்ளே இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னை நான் சந்தித்தேங்கிற காரணமே வந்து இந்த ராஜகோபாலன்கிறவன் வந்து ராஜேஷ்குமார் எப்போ சந்தித்தான் அப்படிங்கிறது தான் அந்த இது. இது இந்த ராஜேஷ்குமாருங்கிற பேரை ஏன் வச்சுக்கிட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய இளைய சிஸ்டர் பேர் வந்து ராஜேஸ்வரி, என்னுடைய பெரிய சிஸ்டர் பையன் பேர் அனந்தகுமார். அவங்க பேர் எனக்கு கொஞ்சம் அதிகம் படிக்கப்பட பாசம் இருக்குது. இந்த ராஜேஸ்வரி அனந்தகுமார் அந்த 2 பேரில் பாதி பாதி எடுத்தேன். ராஜேஸ்வரியில் ராஜேஷ், அனந்தகுமாரில் குமார் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ராஜேஷ்குமாருங்க இவன் வந்து ஒரு எழுத்தாளன், ராஜகோபாலன் அப்படிங்கிறவன் ஒரு குடும்ப தலைவன். இந்த 2 பேர் எங்கே மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணி
ட்ராவல் ஆகும்போது ஒரு கட்டத்தில் என் ராஜகோபால் காணாமல் போயிடுறாரு. காணாமல் போயிடுறாரு. அது வந்து ராஜகோபாலுங்கிறதுக்கு இதை வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் மற்றவங்க மட்டுமே சொல்லக்கூடிய பெயர். இன்றைக்கி அந்த பெயர் காணாமல் போயிடுச்சு. எல்லாருமே ராஜேஷ்குமார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இதில் ஜெயித்தது யாருன்னா அந்த ராஜேஷ்குமார் தான் ஜெயித்தார். ஆஹா சார், ஒரு எழுத்தாளருக்கு வாசிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிஜிட்டல் முறை இருக்குது, புத்தகமாக படிக்கிற முறையும் இருக்குது. நீங்கள் எதை விரும்புவீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி பார்க்குறீங்க? புத்தகத்தை வந்து கண்ணால் பார்க்கறது தான், பார்த்து அதை ஒவ்வொரு பக்கமாக பிரித்து அதை புத்தக வாசனையோடு படிக்கிறது தான் உண்மையான வாசிப்பு. இதில் வந்து ஒரு மருத்துவ உண்மையும் இருக்குது. நம்முடைய பார்வை வந்து அங்கெங்கே போயிட்டு வரும்போது அந்த இரத்த குழாய்கள் வந்து அது ஒரு அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ். நம்ம பார்வை போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ டிஜிட்டல்லையோ படிக்கும்போது பார்வை ஒரே இடத்துல இருக்கும், கண்ணுக்கு கெடுதல். அதனால் இப்போ வந்து அது இல்லாமல் அந்த கதையை படிக்கும்போது ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்கும்போது அந்த காட்சிகள் விரியும். இதில் அப்போ இதில் இதில் படிக்கும்போது அந்த காட்சிகள் விரியாது. அது தள்ளி 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 பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரி எந்த எண்ணங்கள் போகும், பிரைட் ஆகும், சில நேரங்கள் பெருசாகும், சின்னதாகும். அது அது சரியாக இருக்கும். இது வந்து ரெண்டுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் எப்படி ஸ்டோரி எழுதுறோம் அதே மாதிரி புத்தகம் எப்பவும் ஓல்டு இஸ் கோல்டு. அம்மா சமையல், பாட்டி சமையல், எல்லாமே சொல்கிற பாட்டி சமையல், பழைய தங்கம், பழைய பட்டுப்புடவை, எல்லாமே வந்து பழசுக்கு தான் ஓல்டு இஸ் கோல்டு. பழைய கட்டிடங்கள், இங்கிலீஷ்காரன் கட்டிடங்கள் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது காரணம் குவாலிட்டி அது இதுவாக எல்லாமே வந்து பழசு தாங்க. பழைய சோறு எடுத்துக்கோங்க, அது சத்து நிறையா இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கான். இது மாதிரி அந்த விஷயத்தில் வந்து அந்த வாசிப்பு திறனுக்கு புத்தகத்தை புரட்டி படிக்கிற இன்பம் கிடையாது. இது பல வாசனை சொல்ல கேட்டிருக்கேன். அதனால தான் புத்தக கண்காட்சி இன்னும் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க காரணம், ஒவ்வொரு ஊர்லேயும் போட காரணம், புத்தகங்கள் வித்துட்டு தான் இருக்குது. இன்னும் இதுவும் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் இருக்கும், இதுவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் மாதிரி இதுவும் ஒரு காலத்தை காணாமல் போயிடும். சூப்பர் சார், சூப்பர் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய புத்தக வாசகர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள்? நிறைய படிக்கணும். அதாவது எங்கள் மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து நிறைய நாங்கள் யோசித்து அதுக்காக வந்து நேரத்தை செலவு பண்ணி நாங்கள் எழுதுகிறோம். அந்த ஒரு இதை வந்து வாசகர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அதே ஒரு நாவல் படிக்கப்படணும், அந்த ரைட்டர் வந்து வாசகர்கள் கொண்டாடப்படணும். நான் மட்டுமல்ல, இப்போ நான் 53 வருஷமாக எழுதுகிறேன். பல எழுத்தாளர்கள் பல்வேறு வகையான சிறப்புகள் இருக்காங்க, ஆனால் அவர்களுடைய ஒரு அங்கீகாரம் தரணும். அண்ட் சார், உங்களுடைய எத்தனையோ நாவல்கள், சிறுகதைகள்லாம் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். இனி வர காலகட்டங்களில் என்ன மாதிரியான படைப்புகள்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எப்பவுமே நான் வந்து அறிவியல் சார்ந்த குற்ற புதினங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாமியார் சண்டை, அப்புறம் வந்து சின்ன சின்ன பிரச்சனை, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. பின்னாடி வரக்கூடிய அபாயங்கள் என்ன, அதை பற்றின வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும், ஒரு அவேர்னஸ் வேணும். அதுக்கான கதைகள் தான் நான் என்னுடைய பயணத்தை போயிட்டுருக்கு. நடந்ததையே நினச்சிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு பேசுறது, அதெல்லாம் வந்து அதையும் தாண்டி பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதுலேயும் தப்பிக்க முடியுது. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், எல்லாத்துக்கும் முன்னாடி திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கேன். நான் மற்றவங்களாம் வந்து எனக்கு பின்னாடி இருக்காங்களா முன்னாடிக்காக நான் பார்க்கல. என்னுடைய துறையை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன். குற்ற புதினங்கள் மூலமாக குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்பது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். கண்டிப்பாக சார், உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ் டான்ஸ்டன் காஃபி உலகம் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக. நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது பூஷிதா அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ் டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.